வெல்கம் பேக் டு பைமோல் பயோமெக்கல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 14th March 2024 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு கீழே வரும். இதோட டைரக்டர் ஜென்ரல் ஸ்ரீ சத்யநாராயண பிரதான். மோஸ்ட்லி ஐபிஎஸ் ஆர் ஐஆர்எஸ் சர்வீஸ் பர்சன் தான் இதுக்கு டைரக்டர் ஜென்ரலாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985 வருது. இந்த ஆக்டுக்கு கீழே நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு ஒரு ஏஜென்சியாக 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஆக்டை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் இல்லீகல் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த என்சிபியோட ஒர்க்கு. இப்போது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுற ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சூடோ எஃபின்ட்ரின் ஒரு சப்ஸ்டன்ஸை ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்துக்கு கடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப பெரிய ட்ரக் லார்ட்ஸ். புஷ்பகிரி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, கர்நாடகாவில் 21 வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த புஷ்பகிரி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. இது ஒரு ஃப்ரெஜைலான வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. இது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இதை யுனெஸ்கோ வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வைல்ட் லைஃப் சேஞ்சுரி 1 of the 8 ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா பற்றி பார்க்கணுன்னா கர்நாடகாவோட சிஎம் வந்துட்டு சித்தராமையா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே 3rd March. நம்ம வைல்ட் லைஃப் சேஞ்சுரி பற்றி பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே பற்றி பார்ப்போம். இது March 3rd செலிப்ரேட் பண்ணுறோம். வைல்ட் லைஃபோட பியூட்டிஃபுல் ஃப்ளோரா அண்ட் ஃபானாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பை டே இஸ் அப்சர்வ்டு 14th March எவ்ரி இயர். பையோட வேல்யூ 3.14, அதனால் March 14 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேவை லாரிஷாங்கிறவர் 1988 செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ யுனெஸ்கோ வந்துட்டு 40th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் 2019 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ராட்க்ளிஃப் லைன்னா ஒரு அஃபிஷியல் பார்டர் பிட்வீன் தி இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இது August 17, 1947 பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பண்ணும்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்டரியை போட்டவர் தான் சர் சிரில் ராட்க்ளிஃப். இவர் ஒரு பிரிட்டிஷ் லாயர் அண்ட் சேர்மன் ஆஃப் தி பவுண்டரி கமிஷன். இதுவும் லைன் ஆஃப் கண்ட்ரோலும் வேறு வேறு. வாட் ஆர் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்துட்டு ஃபைனான்ஸ் பில் 2018 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்பிஐ தான் இதுக்கு ஆத்தரைஸ்ட் இஷ்யூவர். இவங்க ₹1000 1 crore டினாமினேஷன் வரைக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க. இதோட வேலிடிட்டி 15 days வரைக்கும் மட்டும்தான். ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு என்டிட்டியோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்கணும்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி அதை பயன்படுத்திக்கலாம். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி அதை அந்த பார்ட்டிகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பார்ட்டி அதை வச்சு கேஷாக மாற்றிப்பாங்க. இதில் டோனர் வந்துட்டு அனானிமஸாக இருப்பாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால வந்து பார்த்தோன்னா டோனர் அண்ட் ரெசிபியன்ட் ஐடென்டிட்டி வந்து வெளியே தெரியாது. இது வந்துட்டு ரைட் டு நோ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுது, விச் இஸ் தி பார்ட் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்டர் தி Article 19. So that's all. Thank you for watching. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ டுமாரோ பார்ப்போம்.